லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கடந்த 2022 பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ்ல ஒரு அவார்ட் வின் பண்ணாரு. அந்த அவார்ட் என்னன்னு கரெக்டா சொல்றவங்களுக்கு இந்த வருஷம் பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான் செகண்ட் எடிஷனை நேர்ல பாக்கிறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன் ஃப்ரீ பாசஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த இயர், ஆப்ஷன் பி ராக் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, ஆப்ஷன் சி சென்சேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா, ஆப்ஷன் டி டேலண்ட் ஆஃப் த டிகே. இதுல எது கரெக்டான ஆப்ஷன்ங்கறத சூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்க. அருமையான காமெடி, குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். நல்லா 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 சூப்பரா இருக்கு. பக்கா என்டர்டெயின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாளைக்கு முன் ஆன்பாவம் பார்த்தேன், அதில் ஃபுல் காமெடி. அதுக்கப்புறம் இதான் அல்டிமேட் ப்ரோ. ஐ திங்க் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐ மீன் ஷோஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தது, சர்ப்ரைஸாக இருக்கு. படம் படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சிரி காலேஜ் பசங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்ம காமெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிச்சுட்டே இருக்கு. சின்ன ப்ரோ பயங்கரமாக செம்மையாக இருக்கு. செம்மையாக நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். காமெடி பாட்டு ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. புதுசாக இருக்கு எல்லாமே, புது கான்செப்ட்டு. படம் நல்லா இருக்கு, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இப்போ தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு காமெடிக்கும் நல்லா சிரிக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது இல்லை, நாங்கள் இப்போ லேபில் நாங்கள் கிரியேட் பண்ணும்போதே தெரியும், நாங்கள் வந்து பயங்கரமாக நானும் டிஓபியும் ஒர்க் பண்ணும்போதே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். காமெடி செய்யணும்னா நாங்கள் அங்கே ஊந்து ஊந்து சிரிச்சுக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபுல் ஜாலியாக தான் இருக்கும். டீமே வந்து ஃபுல் ஜாலி டீம். ஸோ இதில் ஒர்க் பண்ணது வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டுகெதர். படம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள், செம்ம ஃபன்னான படம். ஆடியன்ஸு தரவாக என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக. காமெடியெலாம் கரெக்டாக காமெடிக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, ஒன்றும் அது டவுட்டே இல்லாமல் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் அவங்க சிரிப்பாங்கன்னு சொன்னால் 100% சிரிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இதில் ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா திருப்தியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார். குடியாரெலாம் தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நல்லா இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடியாகவும் நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹீரோ ரோல் சமத்தியாக இருக்குது. கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஆ பார்க்கலாம், நல்லா 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 சூப்பராக இருக்குது. ஹீரோ நல்லா நல்லா காமெடியா இருக்கு. நல்லா சிறுவா போறதே தெரியல, நல்லா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா காமெடியா சூப்பரா இருங்க, பாக்கலாம். பாக்கலாம், ஒரு குடிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தாங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையான காமெடி. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், நல்லா ஜாலியா இருக்கும். குடிமகனுக்கு டைட்டில்னாக்க, அதாவது குடிக்கிறவங்க பார்த்து திருந்துவாங்க. குடிக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்டோரியா இருக்கு, பட் டிஃப்ரெண்டா கான்செப்ட் வந்துருக்கு. குடிக்காதவர்த்த வந்து எப்படி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் காட்ட வர்றது வந்து பெரிய விசித்திரமா இருக்கு. நல்லா திக்கிங், அப்புறம் நல்லா பண்ணியிருக்கேன் சார். அது கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹீரோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், பக்கா என்டர்டெயின் படம். ஃபுல் காமெடி, த்ரோ அவுட் காமெடி. அதே மாதிரி இந்த கதை ஜேர்னர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கேன் படம், பார்க்கலாம். நல்ல காமெடி, ஃபுல் காமெடி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மூணு நாளைக்கு முன் ஆன்பாவம் பார்த்தேன், அதில் ஃபுல் காமெடி. அதுக்கப்புறம் இதான் அது எனக்கு தெரிஞ்சு காமெடி தான், மற்ற வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நாள் கழித்து வயிறு குழுங்க குழுங்க ஒரு படத்தை பார்த்து ஒரு திருப்தி இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்திங்கன்னா படம் முடிவு வரை நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லோரும் ஒன்றா வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அல்டிமேட் ப்ரோ, ஐ திங்க் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐ மீன் ஷோஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தது, சர்ப்ரைஸாக இருக்குது. ஃபுல் ஃபன் லாஃப்டர். ஒரு இன்டர்வல் ஒரு 15 மினிட்ஸ், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் அல்டிமேட் படம் வந்து நல்ல காமெடி. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியோ இன்டர்வலுக்கு அப்புறமும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் மற்றபடி சான்ஸ் இந்த பழைய பாண்டியராஜன் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஆக்சுவலாக குடிமகான் பேர் வச்சிருக்காங்க, குடியை பற்றி எதுவுமே இல்லை ஆக்சுவலாக படத்தில். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சிரித்தேன், மனசு விட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்குறப்ப சிரிச்சிருக்கேன். இப்போ என்ன அறியாமல் நல்லா சிரிச்சேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் படம், சூப்பர் கண்டென்ட், நல்லா இருந்தது படம். அழகாக ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட், அப்படியே ஃபேமிலியாக வந்து அழகாக பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்த படம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது படம், நல்லா காமெடி. படம் ரொம்ப நல்லா இருக்குது, காமெடி என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் படம் பார்க்கலாம். குடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. படத்தில் வந்து ஃபேமிலி வந்து மூவி வந்து ஃபேமிலியாக பார்க்கல, யாரும் குடி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து குடி சம்மந்தப்பட்டதாக வந்து யாரும் யோசிக்க வேணாம். படத்தை வந்து நல்லா என்டர்டைமாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக நல்லா இருக்குது, காமெடி அதிகமாக இருக்குது, அதில் நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். இல்லை, சீரியஸான விஷயங்களை காமெடியாகவே சொல்லியிருக்காரு. அந்த மருத்துவ நோய் வந்து புதுசு இந்த படத்துக்கு, அதாவது போதைங்கிறதே வழக்கமாக நம்ம தண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடியது, இது எல்லாமே இயற்கையாகவே உடம்புக்குள்ளே இருக்குங்கிற இந்த விஷயம் வந்து புதுசு, அது நல்லா இருந்தது. காமெடிக்குள்ளேயே சீரியஸான விஷயங்கள், டயலாக்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் பார்க்கலாம், எல்லாரும் அவசியம் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா நல்லா பொழுது போகுது படம், நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது, நமக்கு பார்க்க பார்க்க நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்
ஃபர்ஸ்ட் ஹாப் தான் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாப் நல்லா மன நிறைவா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. குடிமகன் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதாவது பிளட்ல அதிகமாக கார்போஹைட்ரேட் இருந்துச்சுன்னா இயற்கையா போதை வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த மட்டுமே கையில் எடுத்துட்டு சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனர், ஒரு நடிகர்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவசியம் எல்லாருமே நல்லா ஜாலியா பார்க்கலாம் படம். ரொம்ப ஜாலியான படம். வணக்கம், என் பேர் யுகன். நான் வந்து குடிமகன் படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப விரும்பி அவங்க கவலைகள் எல்லாம் மறந்து விழுந்து சிரிச்சாங்க தியேட்டர்ல. இது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் தியேட்டருக்கு வாங்க, உங்க கவலைகள் எல்லாம் மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவிலேருந்து வந்த படங்கள் எல்லாமே சீரியஸான படங்கள். இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டில் த லாஸ்ட் ஸ்க்ரீன் வரைக்கும் செம்ம காமெடி. அதான் குடிமகன்னா உடனே நீங்கள் வந்து குடிக்கிறது பற்றி, இல்லை குடிக்கிறது ப்ரொமோட் பண்ணுறது பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் அதோட ஆப்போசிட் தான் அது. இந்த படத்தில் வந்து ஒரு டீ டோட்டலராக இருந்து சரக்கு அடிக்காமல் ஒருத்தர் போதை ஆகிறாரு. அது ஏன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குடியை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட்டே பண்ணல. இன்ஃபேக்ட் குட் லைஃப் ஸ்டைல், குட் டயட்டு, நம்ம பண்ணுற வேலை வந்து நம்ம பிடிச்சி பண்ணணும், இந்த மாதிரி கருத்துக்கள் தான் படத்தை சொல்கிறாங்க. ஸோ குடிமகன் சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் படம். ஏன்னா ரியல் லைஃப் இது. இது சும்மா மேஜிக் மாதிரி ஹீரோ ஹீரோயின் வருது, பாட்டு டூயட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நடந்ததோ காமெடியாகவும் இருக்குது, படம் இன்ட்ரெஸ்டிங்காக வருது. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப். நிறைய பேர் குடிச்சிட்டு அழியிறாங்கல்ல, பார்க்க வேண்டிய படம் தான் இது. நல்லா நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது, ரியல் பார்க்க காமெடி. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி நல்லது, பார்க்க வேண்டிய படம். அது ஜனங்க பசங்க எல்லாம் அழியிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து திருந்தலாம்,